அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ புரோகித வித்யாபீடம் பெருமையோடு வழங்கும் மனோஸ்ரீ டிவியின் லலிதா சகஸ்ரநாமம் தொடர் விளக்க உரை எளிய தமிழில் உங்களுக்காக. தற்பொழுது 13வது சோஸ்திரம். கனகாங்கத கேயூர கமணீய புஜான்விதா ரத்னக்ரைவேக சிந்தாக லோலமுக்தா பலான்விதா என்கின்றது இந்த 13வது சோஸ்திரம். வசன்யாதி வாக்தேவதைகள் அம்பாளுடைய அங்க லட்சணங்களை ஒவ்வொன்றாக அப்படியே பிரித்து பிரித்து சொல்கிறார். அம்பாள் சிதக்கினி குண்டத்திலேருந்து எழுந்து வரா, அப்படி வரும்பொழுது அவளுடைய கேசாதி பாதம் வரை வர்ணிக்கிறார். அப்படி வர்ணனை செய்யும் பொழுது அம்பாளுடைய கழுத்து வரை ஏற்கனவே 12 சோஸ்திரங்களில் பார்த்தாச்சு. இப்போது 13வது சோஸ்திரத்தில் கழுத்துக்கு கீழ்ப்பகுதியான தோள்பட்டை பகுதி, அம்பாளுடைய ஷோல்டர்ஸ், ஏற்கனவே சதுர்பாகு சமன்விதா அப்படின்னு பார்த்துருப்போம். 4 தோள்களும் சமமாக உடையவள் அப்படின்னு. அந்த தோள்களில் அம்பாள் ஆபரணங்கள் போட்டுருக்காளாம். கனகம்னா தங்கம், கனகதாரா சோஸ்திரம்னு சொல்லி ஆதிசங்கரர் பகவத் பாதல் முதல்ல பாடின பாடல் கனகதாரா சோஸ்திரம். அதுபோல் இங்கே கனகாங்கத அங்கதம் அப்படின்னாக்கா இந்த தோல் வளை அப்படின்னு சொல்லுவாள். தோளில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த போர்க்காலத்தில் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேஃப்டி ஆபரணம்னு சொல்லலாம். இந்த கத்தி அருவா அதெல்லாம் மேலே பற்றாமல் இருக்கிறதுக்காக ஷோல்டரில் ஒரு ஆபரணம் போட்டுப்பாள். அதுதான் அங்கதம்னு பேர், கனகாங்கதம். அதை தங்கத்தில் போட்டுருக்காள் அம்பாள். கேயூரம் அப்படிங்கிறது ஷோல்டருக்கும் அந்த ஆம்ஸ் பகுதி முழங்கைக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய இடத்துல அம்பாள் அந்த கேயூரத்தை போட்டுருக்கலாம். இப்படி அந்த கையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை பற்றி விளக்கக்கூடியது இந்த நாமாவளிகள். கனகாங்கத கேயூர கமணீய புஜான்விதா அப்படிங்கிறது இந்த நாமாவளி. தங்கத்தாலான அங்கதம் அதாவது இந்த தோல்வளை, கேயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரக்கழல், இதெல்லாம் கையில் அம்பாள் போட்டிருக்கா, அவருடைய புஜத்தில் தெரிச்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறா. அடுத்தபடியாக ரத்னக்ரைவேக சிந்தாக லோலமுக்தா ஃபலான்விதா. ரத்னக்ரைவேயம், ரத்னம்னா நமக்கு தெரியும் நவரத்னங்கள். ஸோ ரவண நவரத்னங்கள் பொறிக்கப்பட்ட க்ரைவேயம், க்ரைவேயம்னா கழுத்தை ஒட்டி போட்டிருக்கக்கூடிய கண்டாபரணம்னு சொல்லலாம். இப்போ தற்காலத்தில் நெக்லஸ்ன்னு சொல்லலாம். கழுத்தை ஒட்டி அம்பாள் ஒரு சின்னதாக நெக்லஸ் போட்டுருக்கா. அந்த நெக்லஸில் நவரத்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதோட சிந்தாக அப்படின்னாக்கா அந்த நெக்லஸில் ஒரு டாலர் இருக்கிறது, வேறு சென்ட்ரா சிமந்தகமணி சிந்தாமணி அப்படின்லாம் சொல்லுவாள். அதுதான் சிந்தாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாலர் இருக்குது அந்த நெக்லஸில். கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஆபரணத்தில் நவரத்னங்கள் பொறிக்கப்பட்டு அதோடைய மத்திய பகுதியில் சென்டரில் ஒரு டாலர் இருக்குது. அந்த டாலரில் என்ன இருக்குன்னாக்கா லோலமுக்தா பலான்மிதா. லோலா அப்படின்னா ஆடக்கூடியது, நம்ம அந்த காதில் போடக்கூடிய லோலாக்க சொல்லுவோம். ஆமாம், லோலம்னா ஆடக்கூடியது. அப்படி ஆடக்கூடிய முக்தா அப்படின்னா முத்துக்கள். அந்த டாலரில் அந்த நெக்லஸில் வரிசையாக அழகாக முத்துக்கள் கட்டி தொங்குறதாமா, அந்த முத்துக்கள்லாம் அப்படி ஆடுறதாமா, ஆடக்கூடிய முத்துக்கள். இதெல்லாம் போட்டுட்டு அம்பாள் காட்சி தரா ஃபலான்விதா, அம்பாள் இதெல்லாம் தெரிச்சுட்டுருக்கா அப்படி சொல்கிறா. ரத்னக்ரைவேக சிந்தாக லோலமுக்தா ஃபலான்விதா. ரத்னங்களால் செய்யப்பட்ட அந்த நெக்லஸ், கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம், அதற்கு ஒரு சிந்தாகம் சொல்லக்கூடிய டாலர் இருக்கிறது, அது எல்லாத்துலேயும் சேர்ந்து ஆடக்கூடிய முத்துக்களால் கோர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆபரணத்தை அம்பாள் அணிஞ்சின்றிருக்காளமா, அதை இந்த நாமாவளி சொல்கிறது. தொடர்ந்து சிந்திப்போமாக. என்றென்றும் அவள் அருளாலே அவள் தாள் வணங்குவோம். இந்நிகழ்ச்சியை பெருமையோடு வழங்குபவர்கள் ஸ்ரீ புரோகித வித்யாபீடம் அறக்கட்டளை மற்றும் அதன் தகவல் தொடர்பு அமைப்பாளர் மனோன்மணி சீனு. நன்றிகள்.